கைதி தான் சொல்ல கைதி பார்ட் டூ அப்படி சொல்லலாம் தலை. ஏன்னா வச்சுக்கேன் பிகில்ல வந்து கேட்கல சத்தமா அந்த மாதிரி வந்து விக்ரம் 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 அப்படியே தலை எல்லாமே அந்த சாப்பாடு பிரியாணி தட்டுலேருந்து எல்லாமே அப்படியே தலை இருக்கு. சூப்பராக இருக்குது ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது. முக்கியமாக வந்து கமலோட கெட்டப்பே வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த ஷூட்டிங் சீன்லாம் செம்மையாக இருக்குது ப்ரோ, பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அதே மாதிரி வந்து விஜய் சேதுபதி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஒரு கெட்டப்பில் இருக்காரு, நல்லா இருக்குது. சாருக்கு தலை பயங்கரமாக போச்சு. இந்த வருஷத்துலேயே பெரிய தலை எந்த படமும் சரியில்லை, எல்லாருக்கும் அதான் அவங்கவுங்க ஃபேன்ஸ்க்காக பார்க்குற மாதிரி இருந்தது. தலைப்படமாக இருக்கட்டும் சரி, தளபதி படமாக இருக்கட்டும் சரி, நம்ம தலைவர் படம் அண்ணாத்தையும் அந்தளவு இல்லை. சரி, உலக நாயகன் அவர் படமாவது ஹிட் ஆகட்டும், எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருக்கும் போல. கமலை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது. விஜய் சேதுபதி வந்து வில்லனாக பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி விஜய் சேதுபதி வில்லனாக பண்ணாலே அந்த இது வந்து மாஸ்டர் படம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, பிடிச்சிருக்கு. வெயிட் பண்ணுற எப்போ பார்க்கலான்னு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. விஃபியூ செலக்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஃபைட்டிங் ஏக்கன் மோஸ்ட்டாக ஃபைட்டிங் ஏக்கன்ஸ் தான் நிறைய இருக்குது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைதி தான் சொல்ல கைதி பார்ட் டூ அப்படி சொல்லலாம் தலை. ஏன்னா வச்சுக்கேன் பிகில்ல வந்து கேட்கல சத்தமா அந்த மாதிரி வந்து விக்ரம் 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 அப்படியே தலை எல்லாமே அந்த சாப்பாடு பிரியாணி தட்டுலேருந்து எல்லாமே அப்படியே தலை இருக்குது. ஃபைட்டில் வந்து விஜய் சேதுபதி வந்து இப்படி இப்படி சுடுறாரு இதில், அவர் வந்து இப்படி குத்துவார், வேறு ஒன்றும் இல்லை தலை, அது வேறு எதுவுமே தலை தான், காப்பி தான் தலை. இதுலையும் இந்த உடம்பு முக்கியமாக சொன்னால் பீஸ்ட் போக சொல்லலாம் தலை, இதில் அந்த அப்படி இந்த இது இரும்பு பிடிச்சி வர்றது எல்லாமே சொல்லலாம் தலை. அதே மாதிரி தான் காப்பி தான் ப்ரோ, பயங்கரமாக இருக்குது ப்ரோ. வந்துட்டு விக்ரமோட தரமான படம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விஜய் சேதுபதி என்ட்ரி சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு தரமான படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது தலைவா, பார்த்தியா நீ பார்த்துட்டியா எப்படி இருக்கு சொல்லு. விஜய் சேதுபதி சட்டை இல்லாமல் காமெடியாக இருப்பில், கமல் என்ன சீன்ஸ் தெரியல, நல்லா இருக்குமா ட்ரெய்லரு, படம் நல்லா இருக்குமா என்ன சொல்லிட்டு த்ரில்லிங்காக இருக்கும்னு நினச்சேன். லோகேஷ் சொதப்பிட மாட்டாப்ல மாஸ்டர் மாதிரி. யாருப்பா லோகேஷ்? லோகேஷ் கனகராஜ் கைதி வரல அந்த ஹீரோ மாஸ்டர். மாஸ்டர் விஜய் சேதுபதி ஒரு உயிர் தோலை இங்க பாரு, எழுதிக்கிறேன் பச்சை குத்திரம் பாரு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. கமல் சார் வந்து மாதிரி பாக்குறது நல்லா தான் இருக்கு, ரொம்ப இதாக இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, இந்த வயசுக்கும் மீறியும் கொஞ்சம் ஃபைட் ஸ்டண்ட் எல்லாம் பண்றாரு, டான்ஸ் ஆடுறாரு, பாட்டும் பாடியிருக்காரு, செம்மையா இருக்கு. லிரிக்ஸ் எழுதி பாட்டும் பயங்கரமா பாடியிருக்காரு. அனிருத் மியூசிக் வேற பயங்கரமா இருக்கு. அது மாதிரி ஸ்டண்ட்டும் பயங்கரமா இருக்கு, ட்ரைலர்ல பார்க்க சொல்ல நல்லா இருக்கு. ப்ரோ, ஃபகத் ஃபாசில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பாடி எல்லாம் கொஞ்சம் லீனாயி காப்னா அதுக்கேற்ற மாதிரியே இருக்காப்ல, ஓடி எல்லாம் வராரு, நல்லா இருக்கு ப்ரோ பாக்குறதுக்கு. தெரியல ப்ரோ, மேபி ஒரு சீரியல் கில்லர் அந்த மாதிரி இருக்கலாம், மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ பார்க்குறதுக்கு, நல்லாயிருக்கு. ஆ ஆமாம் ஆமாம், அது வேறு லெவல் கூஸ் பம்ஸாக இருக்குது ப்ரோ. அதே மாதிரி வந்து அனிருத்தோட மியூசிக் பிஜிஎம் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ட்ரெய்லர் எல்லாருமே மாசாக இருக்காங்க அதில், யார் ஹீரோ யார் வில்லன் எதுவும் சொல்ல முடியல, பயங்கரமாக இருக்குது. விஜய் சேதுபதி என்ட்ரன்ஸ் பயங்கர மாசாக இருக்குது, சொல்லவே தேவையில்ல. உலக நாயகன் அவரும் பயங்கரமாக இருக்காரு, சரியான ஸ்டைலில் இருக்காரு. ஆ ரொம்ப ஆமாம், கமல் அவர் சாரோட வாய்ஸ் வந்து ரொம்ப கேப் இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு, எனக்கு தெரிஞ்சு செம்மையாக இருக்கும் படம், அதுக்காக தான் வெயிட் பண்ணுவோம். கமல் வந்து அவர் வாய்ஸ்க்கு மீறி ஃபைட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, டான்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு, பார்க்கலாம். சாங் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ இது இல்லை, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் பார்க்கணும் போல இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் பீஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு, நெல்சன் டைரக்டர் உங்களுக்கு எப்படி எடுத்தார் அவருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. லோகேஷ் எப்படி வர அவருடைய மைண்ட் கிரியேட்டிவ் எப்படி எடுத்திருக்காருன்னு பார்க்கலாமே. June 3 தானே, இப்போ கண்டிப்பாக பார்க்குறேன். ரொம்ப நாள் கழித்து நடிக்கிறார் நினைக்கிறேன், பட் இப்போதைக்கு எனக்கு த்ரில்லாக இருக்குது. பார்த்த வரைக்கும் ட்ரெய்லர் எனக்கு த்ரில்லாக இருக்குது, பட் கன்ஃபார்மாக ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ போகணும்னு ஆசையாக இருக்குது. இது கண்டிப்பாக பார்க்கணும், ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு. இன்னொரு தெரிஞ்சு வந்து லோகேஷ் வந்து நல்லா கதையாக இருக்கலாம், இன்னும் கதை ஒன்றும் அதாவது அந்த நேரத்தில் இல்லை. அது பரவாயில்ல தலை, ஏன்னா அவங்க கூட வந்து ஓரளவுக்கு பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க கத்துறாங்க, இது சொல்கிறாங்க நிறைய வார்த்தைலாம். ஆனால் விக்ரம் வந்து இவன் கமலஹாசன் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து விக்ரம் விக்ரம் அதே தான் ஆரம்பத்துலேருந்து அதே தான் சொல்கிறாரு. அப்புறம் அந்த கண்ணு தூக்கி வர்றது, இப்படி சட்டத்துக்கு ஆடுறது, இப்படி இப்படி ஆடுறது, அதான் தலை பண்ணுறாரு, வேறு எதுவும் பண்ண மாட்டார் தலை. அவர் கொஞ்சம் நேரம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் இப்போதைக்கு, அவர் அந்த காலத்துலேயே தான் இருக்கார், அப்படியே தான் இந்த காலத்துக்கு வரமாட்டார் அவர், அதான் பிரச்சனை இருக்கு இப்போ எல்லாருக்கும். ரொம்ப நாள் ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருச்சு எப்படி இருக்கும் படம் அப்படின்ட்டு. ஸோ ட்ரெய்லரே இவ்வளோ ஹைப்பாக இருக்கும்போது படமும் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஹைப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நானே கொஞ்சம் ஹைப்பாக தான் இருக்கு. விஜய் சேதுபதி வேஸ்ட்டு, தமிழ்நாடு கலக்கிறது பிக் பாஸ் கோயிந்த கமலஹாசன் தான்.
என்ன சொல்ற அவர் அவராரு ஆமாண்டா தெளிவா விஜய் சேதுபதி வேற லெவலு நான் ஒரு தீவிரமான ஃபேன் சார் அதான் இப்போ ரொம்ப சொல்றது அவர் வயசுக்கு மீறி ரொம்ப இது பண்றாரு ரொம்ப இதுவாக இருக்கு பார்க்கறதுக்கு இந்த வயசுலேயும் இப்படி பண்றாரா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது பண்றாரு மாஸ்டர் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்தது இன்னும் ஒன்று அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதிகமாக வந்து கமல் சார் வேற கலந்துருக்காரு ஸோ இன்னும் டெக்னீஷியனாக டெக்னிக்கலாக பயங்கரமாக இன்னும் அதிகமாக இருக்கும் போல் ஓரளவு ட்ரெயிலர் நல்லா தான் இருக்குது விஜய் சேதுபதி அப்புறம் அந்த ஃபரஸ்ட் பஸ்ஸஸ் நல்லா நடிச்சிருக்காங்க மியூசிக் நல்லாயிருக்கு இந்த பாட்டு கேட்டேன் ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்தேன் நல்லா இருந்தது செமையாக இருந்தது ஸ்டண்ட்டும் பயங்கரமாக இருக்குது